ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆனமலையின் பொக்கிஷமே இந்த பாம்புகள் தான். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாம்புகள் என்றுமே தனி ஆர்வத்தை ஏற்படுத்துகின்றன. உலகில் உள்ள பாம்பு வகைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி சிறப்பை கொண்டவை. அவற்றின் உடல் அமைப்பு, நிறம், வாழ்வியல் தன்மை என்ற பல விஷயங்களில் அவை வேறுபடுகின்றன. இன்னமும் நம் கண்களுக்கு புலப்படாத பல வகைகள் இருக்கலாம் என்ற கருத்து ஊர்வனவியல் ஆய்வாளர்கள் மத்தியில் நிலவுகிறது. அப்படியொரு பாம்பு வகைதான் ஷீல்டு டெய்ல்டு பாம்புகள். ஆனைமலைக்கு மலையேற்றம் சென்றிருந்த சமயம் அப்படி ஒரு அரிய வகை சேர்ந்த பாம்பார்க்கும் வாய்ப்பு கிட்டியது. நாங்கள் கிளம்பும் போதே நல்ல மழை. மலையிலே தான் மலையேற தொடங்கினோம். மலையேற்றம் தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே மழையும் நின்றுவிட்டது. மெல்ல இளவெயில் படரத் தொடங்கிய சமயம் காட்டு மாடு பயணித்து ஏற்படுத்திய சிறிய காட்டு பாதையில் சென்று கொண்டிருந்தோம். அப்போதுதான் அதை பார்த்தேன். பார்ப்பதற்கு மண்ணுளி பாம்பு மாதிரியே இருக்கும். அது மண்புழுக்களை அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியது. பாதையிலே சுமார் 12 சென்டிமீட்டர் நீளத்திற்கு படுத்திருந்தது. தலை அருகிலிருந்த புற்களுக்குள் புதைந்திருந்தது. பார்த்தவுடன் மண்ணுளி பாம்பு குட்டியாக இருக்கலாம் என்ற எண்ணத்தில் மெல்ல புற்களை விளக்கினேன். தலையே பார்த்து என்ன வகை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஷீல்டு டெய்ல்டு பாம்புகள் அனைத்தின் உணவு பட்டியலிலும் மண்புழுக்கள் பொதுவானவைதான். அதை நான் பார்க்கும்போது கூட ஒரு மண்புழுவை ஆசையாக சுவைத்து கொண்டுதான் இருந்தது. வாயில் பாதி விழுங்கிய மண்புழுவின் மீதி உடல் வெளியில் நீட்டிக்கொண்டிருக்க புற்களுக்குள் தலை மட்டும் இருந்தது. அதன் உடல் அமைப்பை நன்றாக கவனித்து பார்த்தபோது இதுவரை நேரடியாக பார்க்காத பாம்பு என்பது மட்டும் புரிந்தது. ஆனால் எங்கேயோ பார்த்திருந்த நினைவு. இதன் பெயரை சிந்தித்து கொண்டே அதன் உடல் அமைப்பை நோட்டம் விட்டேன். வயிற்று பகுதியில் அதிகமான செதில்களுடன் இருந்த அதன் இரண்டு பக்கமும் தலைக்கு கீழ் சிறிய மஞ்சக்கோடு நீண்டிருந்தது. அது போன்ற மஞ்சக்கோடு வால் பகுதியிலும் இரண்டு பக்கமும் நீண்டிருந்தது. உணவு உண்டு கொண்டிருந்த வேளையில் அதை தொந்தரவு செய்வது இயற்கைக்கு விரோதமானது. ஆகவே அதை அப்படியே விட்டுவிட்டு காத்திருக்க நினைத்தோம். ஆனால் அது வேறு மாதிரியாக நினைத்திருக்க வேண்டும். அநேகமாக நான் ஏற்படுத்திய சலசலப்பில் எச்சரிக்கை உணர்வு ஏற்பட்டிருக்க வேண்டும். பார்க்க தொடங்கி சுமார் 3 நிமிடங்கள் இருக்கும். மண்புழுவை விழுங்கியதும் புற்களுக்குள் புகுந்து மறைந்துவிட்டது. பார்த்தது ஷீல்டு டெய்ல் என்ற வகையைச் சேர்ந்த பாம்பு இனம்தான். ஆனால் அது எந்த வகை என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள முடியவில்லை. மலையேற்றம் முடிந்து இருப்பிடம் வந்து சேர்ந்தோம். வந்ததிலிருந்து அதே நினைவுதான். அது என்ன வகை பாம்பாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள மனம் துடித்தது. ஆனால் நாங்கள் தங்கியிருந்த இடத்தில் இணைய வசதியோ கைபேசிக்கான நெட்வொர்க்கோ கிடைக்காது. பாம்புகள் குறித்த கையேடுகளில் நாங்கள் பார்த்த பாம்பு என்ன வகை என்பது தெரியவில்லை. அது ஷீல்டு டெய்ல்டு வகையைச் சேர்ந்ததுதான் என்று தெரிகிறது. ஆனால் அதில் எந்த துணை இனத்தைச் சேர்ந்தது என்று தெரியவில்லை. காலையில் கிளம்பும் போது நன்றாக மழை பெய்து கொண்டிருந்ததால் கைபேசி, ஒளிப்பட கருவி என்று எதையுமே எடுத்து செல்லவில்லை. அதை ஒரு ஒளிப்படம் எடுத்து வைத்திருந்தாலாவது பின்னர் தேடி பார்த்து உறுதி செய்திருக்கலாம். ஒருவேளை ஏதேனும் அரிய வகையாக இருந்தால் ஆவணமாக கூட என் கெட்ட நேரம் அதற்கான வாய்ப்பும் அமையவில்லை. சரி, ஒளிப்பதிவு தான் செய்ய முடியவில்லை. அதை பற்றி குறிப்புகளாவது எழுதி வைப்போம் என்று முடிவு செய்தேன். அடர் சாம்பல் மற்றும் பழுப்பு கலந்த நிறத்திலிருந்து என் கெட்ட நேரம் அதற்கான வாய்ப்பும் அமையவில்லை. சரி, ஒளிப்பதிவு தான் செய்ய முடியவில்லை. அதை பற்றிய குறிப்புகளாவது எழுதி வைப்போம் என்று முடிவு செய்தேன். அடர் சாம்பல் மற்றும் பழுப்பு கலர்ந்த நிறத்திலிருந்து நீளம் சுமார் 12 சென்டிமீட்டர். தலை ஓரளவுக்கு கூர்மையாக இருந்தது. மிகச்சிறிய தலை, மிகச்சிறிய வாய்ப்பகுதி. அதன் தலைக்கு கீழ் பக்கவாட்டில் இரண்டு புறமும் சிறிய மஞ்சக்கோடு இருந்தது. அதேபோல் வால் பக்கமும் வால் பகுதியின் பக்கவாட்டிலும் அதே போல இரண்டு கோடுகள். பார்க்கையில் மண்புழுவை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி கொண்டிருந்தது. பாதி மண்புழுவை விழுங்கிய சூழலில்தான் நான் அதை பார்த்தேன். நேரம் சுமார் 11:30 இருக்கும். நன்றாக மழை பெய்து ஓய்ந்திருந்த நேரம். மலைப்பகுதியிலிருந்து பனி மூட்டங்களை தாண்டி இளஞ்சூட்டை தரும் வெயில் படர்ந்திருந்த சமயம் கடல் மட்டத்திலிருந்து 1800 மீட்டர் உயரத்தில் அது காணப்பட்டது. குறிப்புகளை பத்திரப்படுத்தி விட்டு அடுத்த நாளைய பயணத்துக்காக ஆவலோடு காத்திருந்தேன். ஆவலுக்கு காரணமும் இருந்தது. அடுத்த நாளும் அதே வழியாகத்தான் எங்கள் மலையேற்றம். ஆகவே அடுத்த நாளாவது அதை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கலாம் என்று நப்பா செய்தான். இருந்தும் ஏமாற்றமே மிஞ்சியது. ஆனால் எங்களுக்கு எதிர் திசையில் சென்ற வேறொரு குழு மூங்கில் சட்டி தலையனை கண்டிருக்கிறார்கள். அதை உடன் சென்றிருந்த ஒரு கேரள இளைஞர் ஒளிப்படமும் எடுத்திருந்தார். ஆவலாக காத்திருந்த எனக்கோ மிகுந்த ஏமாற்றமாகிவிட்டது. சின்ன சின்ன அளவில் அதிகமான செதில்களுடைய இந்த சட்டி தலையன்
உடலின் மேல்புறத்தில் பச்சை நிறத்திலும் கீழ்ப்புறத்தில் இளமஞ்சள் நிறத்திலும் இருப்பான். கொஞ்சம் மூர்க்கமானவன், முன்கோபக்காரன்தான். எச்சரிக்கை உணர்வு ஏற்பட்டால் யாராக இருந்தாலும் யோசிக்காமல் கடித்து விடுவான். ஆனால் பெரிய அளவுக்கு ஆபத்தில்லை. நச்சு பாம்புதான் என்றாலும் அதன் நஞ்சு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தாது. கடிப்பட்ட இடத்திலும் அதை சுற்றியே சிறு சிறு வட்டமாகவும் தோல் கருகியது போல தழும்பாகிவிடுமே தவிர உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் அளவுக்கு ஆபத்தில்லை. ஆனால் கடிப்பட்ட இடத்தில் வலி அதிகமாக இருக்கும். மூங்கில் சட்டி தலையனின் கடியை பற்றி பேச்சு வந்ததும் ஒரு முறை ஊர்வன ஆய்வாளர் ரமேஸ்வரன் அதை குறித்து சொன்னது நினைவுக்கு வந்தது. குறிப்பேட்டில் எழுதி வைத்திருந்ததை தேடினேன். பொதுவாக பாம்பின் நஞ்சு நமக்குள் இறங்குவது உடலில் ஊசி குத்துவது போல் இருக்கும். கண்ணாடி வீரியன், நாகம் போன்றவற்றின் நஞ்சு அதிக வீரியமுடவை என்பதால் அவற்றின் தாக்கம் உடல் முழுவதும் இருக்கும். உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதுவே பச்சை பாம்பு கடித்தால் கடிப்பட்ட இடத்தில் வலி அதிகமாகவும் வீக்கமுமே இருக்கும் தவிர வேறு பாதிப்புகள் இருக்காது. அவற்றின் இரையாகும் சிறு பறவைகள், ஓணான் போன்றவற்றை கொல்லும் அளவுக்கு அந்த நஞ்சு திறன் இருந்தாலும் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதற்கு காரணம் அந்த கடியின் தாக்கத்தை எதிர்கொள்ளும் திறன் நம் உடலில் இருப்பதுதான். இப்போது மூங்கில் சட்டி தலையன் தரப்புக்கு வருவோம். இவன் கொஞ்சம் வித்தியாசமானவன். இவன் கடித்தால் கடிப்பட்ட இடத்தில் அந்த நஞ்சின் வீரியம் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதை தொடர்ந்து உடல் முழுக்க பயணிக்கும் போது அதன் வீரியம் குறைந்துவிடும். ஆகவே பாதிப்பும் இருக்காது. அந்த வகை பாம்புகளை பற்றிய ஆய்வும் அதிகமாக இல்லாததால் இது குறித்து மேலும் பல ஆழமான விவரங்கள் வெளிவராமலே இருக்கின்றன. இத்தகைய பாம்பை காணும் அரிய வாய்ப்பு எங்களுக்கு எது திசையில் சென்ற குழுவுக்கு கிடைத்தது பெரிய விஷயம்தான். இருப்பினும் அவர்களை விட அரிய வகை சேர்ந்த ஒன்றை நாங்கள் பார்த்துள்ளோம் என்று என்னுடைய ஊகம் கிட்டத்தட்ட தவறில்லை. கீழே வந்த பிறகு குறிப்புகளை வைத்து கொண்டு தேடியதில் நான் பார்த்தது என்ன வகை பாம்பு என்பதை ஓரளவுக்கு தெரிந்து கொண்டேன். நாங்கள் பார்த்தது கடந்த ஆண்டு மே மாதம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புது தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் சென்ற ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியாவின் மிக முக்கியமான ஊர்வனவியலாரான மறைந்த முனைவர் சுப்பிரமணிய பூபதியின் நினைவாக பூபதி ஷீல்டு டெய்ல் என்று அதற்கு பெயர் சூடப்பட்டுள்ளது. ஆனைமலை புலிகள் காப்ப எல்லைக்கு உட்பட்ட காப்பு காட்டுக்குள் நான் பார்த்தது இந்த பாம்பாக இருக்கலாம் என்று 70% அதிகமான உத்தரவாதத்தோடு கூற முடிகிறது. ஆனால் அதன் ஒளிப்படம் எதையும் பதிவு செய்து வைக்காத முடியாத காரணத்தினால் உறுதியிட்டு சொல்ல முடியவில்லை. இந்த வகை பாம்புகள் தாவர வேர்களுக்கு அடியிலோ புதர்களுக்கு அடியிலோ மென்மையான ஈரப்பதமான மண்ணிலோ வாழக்கூடியவை. சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வகை பற்றிய ஆய்வுகள் இன்னும் முழுமையடைப்படையவில்லை என்பதால் இது குறித்து முழுமையான விவரங்கள் கிடைக்கவில்லை. இருப்பினும் இதுவரை அதிகமாக யார் கண்ணிலும் படாத ஓர் உயிரினம் நடந்து போன பாதையிலே காட்சியளித்தது மறக்க முடியாத அனுபவம். பார்த்து சில நிமிடங்களே அதை கவனிக்க முடிந்ததால் உறுதியாக பூபதி ஷீல்ட் டெய்ல் பாம்பைத்தான் பார்த்தேனா என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை. இதுவரை கண்டுபிடிக்காத முழுமையான ஆய்வுகளுக்கு உட்படுத்தாத பல ஷீல்டு டெய்ல் பாம்பு வகைகள் இருக்கின்றன என்பதால் இந்த வகை பாம்பு பற்றிய ஆய்வு முடிவுகள் வெளிவரும் வரை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த பகுதியின் இயற்கை பொக்கிஷங்கள் இவை. உலகின் பல உயிரினங்கள் இதுபோல நமக்கு தெரியாமலே இருக்கின்றன. அவற்றை பற்றி தெரிய வர வர மேலும் பல ஆய்வுகளை நாம் தொடர்ந்து செய்ய தொடங்குகிறோம். அந்த ஆய்வுகள் பல வினாக்களுக்கு விடையளிக்கின்றன. உயிரின பாதுகாப்பில் இது போன்ற பல ஆய்வுகள் முன்னுதாரணமாக விளங்குகின்றன. அந்த வகையில் இதை பற்றிய ஆய்வுகளுக்கு நமக்கு தரப்போகும் விடைகளை எதிர்நோக்கி ஆவலோடு காத்திருக்கின்றேன். ஏனெனில் ஒரு உயிரினத்தை பற்றி தெரிந்து கொண்டு அதை பார்ப்பதுதான் இதுவரை நடந்துள்ளது. முதல் முறையாக அரிதாக ஒன்றை கண்களால் பார்த்துவிட்டு அதை பற்றி ஆய்வு முடிவுகளுக்காக காத்திருக்கிறேன். இதுவும் ஒரு புதுவிதமான அனுபவம் தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.